சந்திரனின் இயக்கம். சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது அமாவாசை உருவாகிறது. சந்திரனும் சூரியனும் எதிரெதிர் திசையில் சூரியனிடம் இருந்து ஏழாவது ராசியில் 180 டிகிரியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது பௌர்ணமி ஏற்படுகிறது. சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாட்கள் இருக்கும். சந்திரன் அமாவாசையில் இருந்து பௌர்ணமிக்கு சஞ்சாரம் செய்யும் இந்த இடைப்பட்ட காலத்தை வளர்பிறை சந்திரன் அல்லது சுக்லபட்சம் என்கிறோம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு சஞ்சாரம் செய்யும் இந்த இடைப்பட்ட காலத்தை தேய்பிறை சந்திரன் அல்லது கிருஷ்ணபட்சம் அல்லது அமரபட்சம் என்கிறோம். சந்திரன் எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றதோ அந்த ராசியை அவருடைய ஜென்ம ராசி எனவும், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளாரோ அது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்கிறோம். சூரியன் இயக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.